நாளின் செய்யும் வினிதாரின் செய்யும் இனி நாடி வந்து கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஏப்ரல் 1 முதல் ஏப்ரல் 7 தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கிய இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது, சூப்பரான பலனை வழங்குமா இல்லை சுமாரான பலனை வழங்கப் போகிறதா, கிரகங்களுடைய சஞ்சார நிலை எப்படி இருக்கிறது, ராசியில் குரு பகவான் இருக்கிறார் 5 இடம் 7 இடத்தை பார்த்து சிறப்பாக இருக்குது, ராசிநாதன் 11 இடத்தில் இருக்கிறார் இன்னும் சிறப்பு, 11 இடம் 10-11 உடைய ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவானும் 11 இடத்தில், 2-7 உடைய சுக்கிரனும் 11 இடத்தில், இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக மிக சிறப்பாக இருப்பதால் இந்த மேஷ ராசிக்கு இந்த வாரம் சூப்பரான பலன்களை கிரகங்கள் வாரி வழங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. 11 என்னங்க, லாபம் மட்டும் இல்லைங்க, நினைக்கிறத சாதிக்க முடியும். அதாவது ப்ராப்பராக என்ன நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக உங்கள் நீண்ட நாள் எண்ணங்கள் அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய ஒரு தருணம் இது அப்படின்னு சொல்லலாம். அதான் 11 இடம். அப்போ 11 இடத்தில் போய் 7 இடத்து அதிபதியும் ராசிநாதனும் உட்கார்ந்துருக்கார், 10 11 இருக்காருன்னு சொன்னால் இந்த மேஷ ராசிக்கு இதை விட ஒரு சிறப்பு வேறு என்னங்க வேணும். தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது, எல்லாம் லாபமயம், தொழில் ரீதியாக நீங்கள் சாதிக்க போகிறீங்க. இந்த நடைபாதை வியாபாரிகள் மொபைல் அதாவது வண்டி வாகனங்களை ஏற்றி போய் காய்கறி பழம் இதெல்லாம் விற்பாங்க, இவங்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு லாபத்தை பெற்றுத்தரப்போகிறது. தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட இரட்டிப்பு வருமானம் வரப்போகிறது அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. அதுலேயும் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு 11 இருக்கார் அப்படின்னு சொன்னால் அசையா சொத்துக்கள் மூலம் அதாவது இடம் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும். ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள் அந்த அக்ரிகல்ச்சர் துறையில் பணியாற்றுபவர்கள் எல்லோருக்குமே இந்த வாரம் நினச்சதை சாதிக்க முடியும், ஈஸிலி டு கெட் ஈஸிலி அச்சீவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களை பொறுத்தவரையும் 5 இடத்தை குரு பார்க்குறது ரொம்ப ரொம்ப அமக்கலங்க. நீண்ட நாள் அதாவது பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனையை அகன்று சகஜ நிலைக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். லாட்ரி சீட்டாட்டர் லேசு ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட்டு போன்ற ரேஸு இதெல்லாம் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம். 5 இடத்தை குரு பார்த்தாலே சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாரம் இந்த மேஷராசி அன்பர்களுக்குன்னு சொல்லலாம். இந்த 6 இடத்துல கேது இருக்கார், சூப்பருங்க, அற்புதம். இளைஞர்களுடைய தேடல்கள் என்பது வசப்படும். இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்க, படிப்பு முடிச்சுட்டு இந்த வேலைக்காக முயற்சி பண்ணுவாங்க. அவங்க எந்த வேலையில் முயற்சி பண்ணுறாங்களோ அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும், இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்க சக்ஸஸ் ஆகும். இல்லை அவங்க வந்து ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு காட்டுவாங்க, அவங்க எந்த துறையில் ஈடுபாடு காட்டுறாங்களோ அந்த துறையில் அவங்க ஷைன் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையப்போகிறது. அதுலேயும் குறிப்பாக இந்த சினிமா மற்றும் தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு காலகட்டம். 11 சுக்கிரன் இருக்காருன்னு சொன்னால் அப்போ ரொம்ப பிஸி ஷெட்யூல், நீங்கள் நல்லா சம்பாதிக்கிறீங்க சாதிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். 2-7 உடையவன் நல்ல நிலையில் இருக்கார். வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். ஒன்று அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜூஸோ கொண்டு வருவாங்க, அல்லது அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். இந்த இப்படி பல
நிலைகள் உங்களுக்கு முன்னேற்றகரமாக இருக்கிறதுங்கிறது ஒரு அற்புதமான ஒரு விஷயங்க. உங்களை பொறுத்தவரையிலையும் ஆறாம் இடத்தை, அதாவது ஏழாம் இடத்தை குரு பார்க்குறார். ஏழாம் இடம் திருமணம், வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும், கூட்டு தொழில் சிறந்து விளங்கும், கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும், நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும். இந்த சனி பகவான் உங்களுக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறார். எட்டாம் இடம் என்பது அசிங்கமும் அவமானத்தை தரக்கூடிய இடம். அந்த இடத்த சனி பகவான் பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. அதே நேரத்தில் உங்களை பொறுத்தவரையிலையும் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற விஷயங்கள் சிலது சக்ஸஸ் ஆகாமல் போகலாம். எட்டாம் இடம் என்பது அசிங்கம் அவமானத்தை தரக்கூடிய இடம். கடன் காட்சிகள் மற்றபடி கொடுக்கல் வாங்கல் கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்துக்குங்க. வீட்டில் வயசான பெரியவங்க இருந்தால் அவங்க தேக ஆரோக்கியத்தில் ஒரு பின்னடைவு ஏற்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறார். வெளியூர், வெளிநாடு, வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். உயர்கல்விக்காக சென்றாலும் சரி, உத்தியோகத்துக்காக சென்றாலும் சரி, நீங்கள் சாதிக்க போகிறீங்க. சொந்த தொழில் பண்ண நினச்சாலும் சாதிக்க போகிறீங்க. இல்லை நாங்கள் வெளிநாட்டிலே தான் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் சிறப்பான அம்சம், நல்ல சம்பாத்தியத்தை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம். தொழில் சிறந்து விளங்கும். கேட்குற இடத்துல கடன் காட்சிகள் கிடச்சி தொழிலை விரிவாக்கம் பண்ணி இல்லை இன்னொரு பிரான்ச்சை ஓப்பன் பண்ணி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. ஈடுபாட்டோடு வேலை பார்த்து நல்ல ஒரு சந்தோஷமாக சம்பாத்தியம் கிடைக்கும். உத்தியோகத்தில் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது. சிறப்பு ரொம்ப சம்பாத்தியம். இந்த அஞ்சாவடத்து அதிபதி சூரியன் ராகுவோடு இணைஞ்சிருக்கிறதால பிள்ளைகளுக்கு ஏதாவது இடர்பாடுகள் வரலாம். கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க. அரசியல்வாதிகளுக்கு கூட ஒரு சில இடர்பாடுகள் வரும், எச்சரிக்கையோடு இருங்க. தந்தைக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. தந்தையினுடைய தொழில் கூட சில நேரத்தில் பிரச்சனைகளை தரக்கூடிய அமைப்பு இருக்குங்க. புதன் பார்த்தீங்கன்னாக்கா மூணுக்கும் ஆறுக்கும் முடியும், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுக்கிரன் பாருங்கள், உங்களுக்கு உச்சநிலை பெறுகிறார். இது ஒரு அம்சமான ஒரு நிலை. சுக்கிரன் வந்து கடைசி, அதாவது முதல் ஒரு நாள் தான் அங்கே இருக்கிறார் பதினோராம் இடத்தில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் இடம் வந்தாலும் சுக்கிரன் உச்சநிலையில் இருப்பதால் பெண்களால் வருமானம், பெண்களால் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. மற்றபடி உங்களுக்கு இந்த வாரம் சூப்பரான ஒரு வாரம், நினைக்கிறத சாதிக்க முடியும். பொருளாதாரத்தில் சுபீட்சத்தை பார்க்க போகிறீர்கள். குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் இருக்க போகிறது. இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயம், துர்கையை வழிபாடு செய்யுங்கள், வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.